ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கௌதம் காளிதாஸ் ஃப்ரம் கெனடா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுன்னு பிளானே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தோம். சித்தேஷும் ஆதித்யாவும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் விஜயை சாப்பிட வச்சு கிளப்புறதுக்குள்ளே காலங்காத்தால் போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க. உண்மையாலுமே எங்கே போகிறதுன்னு சுத்தமாக பிளானே இல்லை. பிளான் இல்லாமல் சுற்றுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. எப்போவும் எங்காச்சும் கிளம்பிட்டு தானே பிளான் போடுவோம் அப்படின்ட்டு, சரி பர்லிங்டன் ரூட்டில் எங்காச்சும் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனங்க. போகும்போது பார்த்திங்கன்னா எங்கே போகிறது எங்கே போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் போனோம். கடைசி வரைக்கும் எந்த பிளேஸ்னு முடிவே பண்ணல. சரி ஹாமில்டன் பக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நயாகராவே விட்டுருவோம் அப்படின்ட்டு தாங்க கிளம்பணும். போகிற வழியில் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பிளேஸ், ஒரு லேக்கை பார்த்தோம். பார்க்குறதுக்கு அந்த இடம் என்னன்னு கூட தெரியலை, ஆனால் பார்க்குறதுக்கு இடம் சூப்பராக இருந்துச்சு. சரி இந்த இடத்தையே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காரை அப்படியே உள்ளே திருப்பினங்க. உள்ளே போகிற வரைக்கும் அது என்ன இடம் அதோடய பேர் எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே போனோம். பார்க்கிங்க்கு போய் பார்த்தா இது பெய்ட் பார்க்கிங். இந்த இடம் நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல, நிறையா கார் இருந்துச்சு, அதை நம்பி பார்க்கிங் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அந்த போர்டை படித்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு இது ஒரு சாங்சுரி அப்படின்ட்டு. பக்கத்துலேயே ஒரு லேக்கும் இருக்குது, ஸோ நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோடு, அதே மாதிரி மன திருப்தியோடவும் தான் அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். இதுவே ஒரு 1 or 2 weeks முன்னாடி வந்திருந்தோம்னா இன்னும் இந்த இடம் பயங்கர அழகாக இருந்திருக்குங்க. ஏன்னா ஃபால் சீசன் முடிகிற டைம் இது, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுனே சொல்லலாம். ஸோ அதனால் லீவ்ஸ் எல்லாமே கொட்டிடுச்சு அண்டு வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடம் சம்மர் அண்டு ஃபால் சீசனில் வர்றதுக்கு ஒரு ஆப்டான இடங்க. விஜயும் ஆதித்யாவும் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க, நானும் சித்தேஷும் அப்படியே பொறுமையாக பின்னாடி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்ததுமே பார்த்திங்கன்னா லேக் வியூ வந்துருச்சுங்க. ஆக்சுவலி லேக் செம்மையாக இருந்துச்சு. ஃபால் சீசன் முடிகிற டைமில் வந்திருந்தாலுமே லேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மனசில் தோண்டிகிட்டே இருந்தது ஒரு 1 or 2 weeks முன்னாடி வந்திருந்தோன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் இந்த இடம், அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அப்படின்னே தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு. மண்ணில் பார்த்திங்கன்னா கால் புதைய ஆரம்பிச்சுது அங்கங்கே, ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து நடந்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோடு மட்டும் இல்லைங்க, ஃபேமிலியோடு வந்தாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செமையான இடம் இது. ஹாமில்டன் ரூட்டில் யார் போனாலும் இந்த இடத்துக்கு வரலாங்க. ஒரு 1/2 to 1 hour தான் டைம் எடுத்துக்கும் நல்லா ஒரு ரிலாக்ஸ்டாக இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு. நான் வந்ததில் பறவை பறந்துருந்தாலும் விஜய் பண்ண ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா அதை கரெக்ட் டைமில் வீடியோ எடுத்தது தாங்க. It's clear to see.
ஏதோ டிஸ்கவரி சேனலுக்கு ஷூட்டிங்க்கு வந்த மாதிரி ஏற முடியாமல் அங்கே இங்கேன்ட்டு தட்டி திணறி ஏறிக்கிட்டு இருந்தோம். கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஏறி போனால் தாங்க இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு. வாவ், இந்த இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இஷ்டத்துக்கு மாறி மாறி இந்த இடத்துல நின்று எல்லோரும் ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கிட்டேங்க. ஆமாம், ஆல்மோஸ்ட் ஃபால் முடிஞ்சு நண்டா ஸ்பீக் பண்ணோன்னா நல்லா இருக்கும். அதுதான் கொட்டினாலும் மறுபடியும் அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ட்ரையல் இருக்கிற இடத்துக்கு அப்படியே நடந்துட்டு இருந்தோம். ஆதித்யாவும் விஜயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. நானும் சித்தேஷும் பொறுமையாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பித்தா நிறுத்தவே மாட்டேன். சித்தேஷ் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டார், எங்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு இருந்தார் பாவம். எங்கே பார்த்தாலும் மேப்பிள் ட்ரீயாகவே இருந்துச்சுங்க. மேப்பிள்லேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டிஸில் மேப்பிள் ட்ரீஸ் இருந்துச்சு. பாதி லீவ்ஸ் கொட்டிருச்சுங்க, ஆனாலும் இன்னும் அந்த கலர்ஸ் அப்படியே தான் இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அன்பிளான்டு லொக்கேஷன் பட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் சும்மா ஏதாவது இருக்கோம் அப்படின்ட்டு வந்தோம். பட் ட்ரையலும் சரி வியூ பாயிண்ட்டும் சரி இந்த இடம் பார்க்குறதுக்கு ஆப்டான இடங்க. ராணாவை கூட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக டைம் பார்த்து ஃபால் சீசன் டைமில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே பார்க்கிங்கை பார்த்து நடந்துட்டு இருந்தேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், ராணா.